World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் அடியேன் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் சார்பாக மாதாந்திர கருத்தரங்கம் ஒவ்வொரு மாதம் நடைபெறுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சனிக்கிழமை 22/4/2023 திருச்செங்கோடு ஆயிரவைசியர் மண்டபத்தில் நமக்கு கருத்தரங்கம் நடைபெற போகுது. இந்த ஒரு கருத்தரங்கம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு கருத்தரங்கமாக இருக்கும். ஏன்னா குரு பயிற்சியும் நடக்கக்கூடிய நாள்லேயே நம்ம கருத்தரங்கம் வச்சுருக்கோம். ஸோ இந்த கருத்தரங்கிற்கு வரக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் குரு பயிற்சி பலன்கள் அடங்கிய ஒரு PDF புத்தகம் வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கருத்தரங்கில் கலந்துக்கிறவங்களுக்கு அது எல்லாருக்குமே கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம கருத்தரங்கில் இந்த தடவை வந்து ஒரு 12 மேற்பட்ட ஜோதிட ஜாம்பவான்களுடைய சிறப்பு சொற்பொழிவு இருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கருத்தரங்கு வரக்கூடியவங்களுக்கு இலவசமாக 2 புத்தகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக யார் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு புத்தகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மேலும் நலிவடைந்த ஜோதிடர்களுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த முறை குரு பயிற்சியை முன்னிட்டு நலிவடைந்த ஜோதிடர்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்காக பண உதவியும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் நம்மளுடைய கருத்தரங்கில் இருக்குது. ஸோ ஜோதிட மாணவர்கள் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஜோதிடத்தில் வந்து ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, ஜோதிட கருத்துக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, அது யார்கிட்ட போய் படிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய கருத்தரங்களை வரக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நிறைய ஜோதிட கருத்துக்களை கற்றுக்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜாமவான்களும் நிறைய சூட்சமங்களை அந்த இதில் சொல்லிக் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு மினி கிளாஸ் மாதிரியே, ஒரு 1-day கிளாஸ் மாதிரியே இருக்கும் நம்மளோட கருத்தரங்கம் எப்பயுமே. ஸோ இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கணும். அதுக்கான ஒரு ஸ்பெஷலான கூட்டு பிரார்த்தனையும் இந்த மாதம் நம்ம நடத்த போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் வருகை புரிந்து சிறப்பிச்சு கொடுக்கணும். அன்புடன் ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாக உங்கள் அனைவரையும் இருக்கரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், நான் ஜெயஸ்ரீ பொள்ளாச்சியிலிருந்து டிஃபைனட் செக்யூரிட்டிஸில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். 23 வருஷமாக நான் என்னுடைய பயணத்தையும் நான் கற்றுக்கிட்டதையும் நான் உங்களுடைய எல்லாம் ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். ஜோதிட பிரபஞ்ச குழுவோட 23rd கருத்தரங்கத்தில் நான் என்னுடைய அனுபவங்களை பகிர போகிறேன். நீங்களும் கலந்துக்கணும், ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் உங்கள் எல்லாரையும். வருக வருக, நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பு சகோதரி ராஜயோகம் ராஜராஜேஸ்வரி. வருகிற சனிக்கிழமை அன்று திருச்செங்கோட்டில் பிரபஞ்சக்குழு நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கில் அற்புதம் நிகழ்த்தும் ஆகமி கிரகம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் சார்பாக திருச்செங்கோட்டில் மாதந்தோறும் 4th சனிக்கிழமை அன்று சிறப்பான கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் சார்பாக வருகிற 22/4/2023 சனிக்கிழமை அன்று 22rd மாத கருத்தரங்கமானது நடைபெற உள்ளது. இதில் பல ஜோதிடர்களும் தங்களது கருத்துக்களை பகிர உள்ளனர். அதில் நான் குழந்தை பேரும் என்கிற தலைப்பில் குழந்தை பேறு பெறுவதற்கான சிறப்பையும், அவ்வாறு குழந்தை பெற்ற பின் தங்களது குழந்தைகளுக்கு எவ்வாறு பெயர்களை சிறப்பாக அமைக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு கருத்து பகிர உள்ளேன். அனைவரும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு இந்த கருத்தரங்கை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டுக்கோட்டையிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் கருமுருகானந்தம் பேசுகிறேன். வருகிற 22/4/2023 அன்று திருச்செங்கோட்டில் பிரபஞ்சக்குழு நடத்தும் திருச்செங்கோட்டில் மாதாந்திர கூட்டம் 22rd மாதாந்திர கூட்டத்திற்கு அனைவரும் முதலில் அழைக்கிறேன். அனைவரும் வருகை தந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அன்றைக்கு எனக்கு பேசப்போகிற தலைப்பு என்ன என்பது என்று பார்த்தீர்கள் என்றால் அரசு பதவி, அரசியல் பதவி. ஆகவே எந்த கிரகங்களால் அரசு பதவி, அரசியல் பதவி கிடைக்கும் என்பதை 1000 வைசியர் திருமணத்தில் பேச இருக்கிறேன். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்கள் கால் பணிந்து கேட்டு அழைக்கிறேன். அனைவரும் வருக, ஆதரவு தருக. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட பிரபஞ்ச குழு நடக்கும் 22வது ஜோதிட தற்காலிக மாநாடு நடைபெற உள்ளது. இடம் ஆயிர வைஷ்ய திருமண மண்டபம் திருச்செங்கோடு. இதில் நான் பேசுகிற தலைப்பு கேவின் சிறப்பை பற்றி பேசுகிறேன். அதாவது கேவுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜாதகத்தில் அசுபர்கள்னு சொல்லுவோம். அசுப கிரகத்தில் ஒரு கிரகம் கேதுன்னு சொல்லுவோம். கேதுனா தலைன்னு சொல்லுவோம். அதையும் தாண்டி கேது நல்ல விஷயங்களும் செய்கிறார். இந்த சூட்சமத்தை நீங்கள் மீட்டிங்கில் வந்து கலந்து கொள்ளும்போது ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடமாக பயில்றவங்க, ஜோதிடத்தை தொழிலாக பார்க்குறவங்களுக்குலாம் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த மீட்டிங்கில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். கேதுவின் சிறப்பை பற்றி இன்னும் நிறைய 12 பாகத்துக்கும் கேது என்னென்ன சிறப்பு பலன்கள் செய்கிறார், அதே போல் அவரோட காரியத்துவம் என்ன, அந்த கேது என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறார், அதுக்கான தொழில்கள் அவங்க செய்வாங்க அந்த ஜாதகத்தார், இந்த மாதிரி பேசுறதுக்கு அனைவரும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஆர் ரோசநிதி. நான் மதுரையிலிருந்து பேசுகிறேன். நல்வாக்கு ஜோதிடர். நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 22வது மாதாந்திர கருத்தரங்கம் வருகின்ற 22/4/2023 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு மூலமாக மாதாந்திர கருத்தரங்கம் நடைபெறும். இடம் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் மலை கோயில் அடிவாரத்தில் ஆயிர வைசிய திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அதில் நான் பேசுகின்ற தலைப்பு கர்ம நட்சத்திரம், அதற்கான கர்ம வினைக்கான எளிய பரிகாரம். அதாவது நம்முடைய முன்னோர்கள் 27 நட்சத்திரம் உள்ளது. அந்த 24 நட்சத்திரத்தில் 14 நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரமாக உள்ளது. அந்த கர்ம நட்சத்திரங்கள் எப்பொழுது அதற்கான உள்வினை நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையில் நாம் இந்த கர்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம். அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளோட திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது அதுக்கான தீமைகள் நடைபெற வாய்ப்புள்ளது. அதனை நம் என்ன பரிகாரம் செய்தால் எளிய பரிகாரம் செய்து அதன் மூலம் நாம் வெற்றி அடையலாம் என்பதை இந்த கருத்தரங்கில் பேச இருக்கிறேன். உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அஸ்திர நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதி புதன் பகவான் கன்னியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தால் அது வந்து கடுமையான கர்ம தோஷம், கர்ம நட்சத்திரமாக அது செயல்படும். நம்ம பொதுவாக என்ன சொல்வோம், லக்னாதிபதி புதன் பகவான் அங்கே ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்றதால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் அதை விட இந்த கர்ம நட்சத்திரம் அது செயல்படும். அதற்கான எளிய பரிகாரம் நாம் வந்து நம்மளுடைய இந்த மீட்டிங்கில் நம்ம கலந்துக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் இந்த மீட்டிங் கலந்து கொண்டு கர்ம நட்சத்திரம் அறிந்து கொண்டு அதற்கான எளிய பரிகாரம் தெரிந்து கொண்டு நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் அந்த கருத்தரங்கில் பேசியிருக்கிறேன். அதில் இந்த வீடியோ பார்க்கும் அனைவரும் இந்த கருத்தங்கள் வந்து இந்த பலனை பெற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 22வது கருத்தரங்கம் வருகின்ற 22 ஏப்ரல் 2023 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். அனைவரும் வருக, ஜோதிட பலன் பெறுக, ஜோதிட ஞானம் பெற்று எல்லாரும் எல்லா வகையும் எல்லாமே நன்மை பெற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் 22வது ஜோதிட கருத்தரங்கம் அழைப்பு. கருத்தரங்கம் நடைபெறும் நாள் 22/4/2023 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு. மதிய உணவு வழங்கப்படும். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் 22வது ஜோதிட கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள். தலைவர் ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ்ராஜா பிஇ அவர்கள், சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை. துணைத் தலைவர் பி கே அஸ்ட்ரோ உயர்திரு பி கே திருப்பதி ராஜா அவர்கள், பி கே அஸ்ட்ராலஜி சென்னை. பொருளாளர் அருள்வாக்கு ஜோதிடர் உயர்திரு எஸ் பிரகாஷ் பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள், ஸ்ரீ செந்தூரன் ஜோதிட நிலையம் சென்னை. செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர்திரு முத்துப்பாண்டி எம்காம் டி காப் பிஜிடிசிஏ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள், கோவில்பட்டி. துணைச் செயலாளர் உயர்திரு கரு முருகானந்தம் அவர்கள், முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை. நிகழ்ச்சி நிரல் காலை 9 மணிக்கு குத்துவிளக்கு ஏற்றுதல், காலை 9:10 மணி முதல் 9:20 மணி வரை வரவேற்புரை. சிறப்பு விருந்தினர்
திருமதி எஸ் எம் ஜெயஸ்ரீ அவர்கள், 23 வருடங்கள் அனுபவம் வாய்ந்த பங்குச்சந்தை வர்த்தகர் மற்றும் ஆலோசகர். பொள்ளாச்சி சிறப்பு பேச்சாளர்கள், காலை பேச்சாளர்கள், பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு கோவிந்தராஜ் அவர்கள், பைரவா ஜோதிட நிலையம், ராயவேலூர். தலைப்பு: வெற்றி தரும் கிரக சேர்க்கை சூட்சமங்கள். ஜோதிட கலைவாணி திருமதி ரம்யா யோகேஷ் அவர்கள், ஸ்ரீ ஆதி குருகுல ஜோதிட நிலையம், திருச்சி. தலைப்பு: கேது தரும் சிறப்புகள். அருள் வாக்கு ஜோதிடர் உயர்திரு பிரகாஷ் பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள், ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட நிலையம், சென்னை. தலைப்பு: கொடுத்த பணம் திருப்பி கிடைக்க தாந்திரீக முறையில் பரிகாரங்கள். ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு அருண்ராம் அவர்கள், சேலம். தலைப்பு: குழந்தை பேரும் குழந்தை பெயரும். நல் வாக்கு ஜோதிடர் உயர்திரு ஆர் ரோஷன் நிதி அவர்கள், மதுரை. தலைப்பு: கர்ம நட்சத்திரமும் அதற்கான எளிய பரிகாரமும். முத்திரா ஜோதிடர் அருள்நிதி தவத்திரு ஐயா உயர்திரு டாக்டர் எஸ் கண்ணன் எம்ஏ எம்பிஏ பிஹெச்டி அவர்கள், ஸ்ரீ சிவஜோதி யோக முத்திராலயம், திருச்சி. தலைப்பு: கர்மாவை நீக்கும் முத்திராஸ். உணவு இடைவேளை மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. மதிய பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு கரு முருகானந்தம் அவர்கள், முருகன் ஜோதிட நிலையம், பட்டுக்கோட்டை. தலைப்பு: ஜோதிடத்தில் அரசு வேலையும் அரசியலும். ராஜநிலை வாஸ்து ஆலோசகர் மற்றும் எண்கணித பெயரியல் நாடி ஜோதிடர் திருமதி ராஜயோகம் ராஜேஸ்வரி அவர்கள், திருச்செங்கோடு. தலைப்பு: அற்புதம் நிகழ்த்தும் ஆகமி. எண்கணித ஜோதிடர் உயர்திரு நிதிஷ் ஆனந்தராஜ் அவர்கள், திருப்பூர். தலைப்பு: ராஜயோகம் தரும் எண்கணித ரகசியம். பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு ரத்தினகுமார் அவர்கள், ஸ்ரீ சுதாசினி ஜோதிட நிலையம், மயிலாடுதுறை. தலைப்பு: லக்ன பாவத்தின் சிறப்புகள். நாடி மற்றும் ஜாமக்கோள் பிரசன்ன வித்தகர் உயர்திரு பி கே அஸ்ட்ரோ திருப்பதி ராஜா அவர்கள், பி கே அஸ்ட்ராலஜி, சென்னை. தலைப்பு: திருமண தடைக்கான காரணமும் பரிகாரங்களும். கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள், சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம், பெங்களூர். தலைப்பு: கிரக பார்வையால் பாவத்தை இயக்குவது எப்படி. தொடர்ந்து நன்றியுரை. ஜோதிட பிரபஞ்ச குழு நடத்தும் இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் விருப்பமுள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பமுள்ளவர்கள் தாராளமாக ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் செல் நம்பர் 9566837234, 9677861886 மற்றும் 900371616.